ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி மாடல் டெஸ்ட் 2 பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மாடல் டெஸ்ட் 1 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து மாடல் டெஸ்ட் 2 பார்ட் 1 வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். க்வெஸ்சன்: 1835 டிபி மெக்காலே அவர்கள் தனது புகழ்பெற்ற டேஷ் என்னும் குறிப்புகளை வெளியிட்டார். 1835 டிபி மெக்காலே அப்படின்றவர் தன்னுடைய புகழ்பெற்ற டேஷ் என்ற குறிப்புகளை வெளியிட்டார். இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், அதாவது மினட் ஆன் இந்தியன் எஜுகேஷன். இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், அதாவது மினட் ஆன் எஜுகேஷன், இதை தான் வந்து டிபி மெக்காலே அவர்கள் 1835 குறிப்புகளாக வெளியிட்டிருப்பார். அடுத்தது, ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், அதாவது ஏஓ ஹியூம், இந்திய காங்கிரஸை தோற்றுவித்தவர். இவர் வந்து பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமை பணி அதிகாரி, இந்தியன் சிவில் சர்வீஸ், அதாவது ஐசிஎஸ் உடைய அதிகாரி. டிசம்பர் 1884 எங்கு நடைபெற்ற பிரம்மஞான சபையுடைய கூட்டம் ஒன்றுக்கு தலைமையேற்றிருந்தார். எங்கு நடைபெற்ற பிரம்மஞான சபையுடைய கூட்டத்திற்கு தலைமையேற்றிருந்தார்? சென்னையில் நடைபெற்ற பிரம்மஞான சபை கூட்டத்துக்கு தான் தலைமையேற்றிருந்திருப்பார். ஆண்டு வந்து 1884, மாதம் டிசம்பர். அதாவது எந்த குழு எப்போது தொடங்கப்பட்டது? பொதுக்கல்விக்கான பொதுக்குழு. பொதுக்கல்விக்கான பொதுக்குழு 1823 தொடங்கப்பட்டது. பொதுக்கல்விக்கான பொதுக்குழு 1823 தொடங்கப்பட்டது. பிராந்திய மொழி சட்டம் 1878 கொண்டு வரப்பட்டது. பிராந்திய மொழி சட்டம் 1878 கொண்டு வரப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை மகாஜன சங்கம் 1884. சென்னை மகாஜன சங்கம் 1884. அடுத்தது, ஆர்டிக்கலும் அது சம்பந்தப்பட்ட அந்த தலைப்புகளும் பார்க்க போகிறோம். அரசு நெறிமுறைப்படுத்தும், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பி, அதனுடைய சட்டப்பிரிவு வந்து, அதாவது ஆர்டிகல்ஸ் 36 51 வரைக்கும், 36-51 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அடுத்தது, அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்து ஆர்டிகல் 12-35 வரைக்கும், 12-35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 12-35. அடுத்தது, நிதி உறவுகள் 268-293 வரைக்கும், 268-293 வரைக்கும். சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 20. சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 20. சுரண்டலுக்கான உரிமை ஆர்டிக்கல் 24. சமய சார்பு உரிமை, சமய சார்பு உரிமை ஆர்டிக்கல் 28. சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் 18. இன்னொரு டைம் சொல்கிறேன், சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 20. சுரண்டலுக்கான உரிமை ஆர்டிக்கல் 24. சமய சார்பு உரிமை ஆர்டிக்கல் 28. சமய சார்பு உரிமை ஆர்டிக்கல் 28. சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் 18. சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் 18. ஒரு கூற்று காரணம் பார்க்க போகிறோம். அதாவது, பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இது எதனால் அப்படின்னு காரணம், 2005 சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. 2005 சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. இதனால தான் வந்து பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதை கூற்றும் சரி, காரணமும் சரி. அதே மாதிரி இந்த கூற்றுக்கான காரணம் இதுதான். ஸோ காரணம் கூற்ற சரியாக விளக்குகிறது. நெக்ஸ்ட்டு, வனவிலங்கு பறவையுடைய சரணாலயம், அப்புறம் அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த ஆண்டில் அதை தொடங்கினாங்கன்றதை பார்க்க போகிறோம். வளநாடு கருப்பு மான்கள், வளநாடு கருப்பு மான்கள்
இந்த சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. 1987 தொடங்கப்பட்டது. கங்கை கொண்டான் புள்ளிமான் திருநெல்வேலியில் இருக்குது. 2013 தொடங்கினாங்க. சித்திரங்குடி வந்து ராமநாதபுரம் 1989 தொடங்கினாங்க. சித்திரங்குடி ராமநாதபுரம் 1989, கங்கை கொண்டான் புள்ளிமான் திருநெல்வேலியில் இருக்குது. 2013 தொடங்கினாங்க. வளநாடு கருப்பு மான்கள் தூத்துக்குடி 1987. ஒரிசா பஞ்சகாலத்தில் எத்தனை மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது? ஒரிசா பஞ்சகாலத்தில் எத்தனை மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது? 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை ஒரிசா பஞ்சகாலத்தில் பிரிட்டன் அரசு, அதாவது ஆங்கில அரசு வந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்தது. ஒரிசா பஞ்சமானது யாரை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது? ஒரிசா பஞ்சமானது யாரை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது? தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை ஒரிசா பஞ்சம் வந்து இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்றதுக்கான வழியை செய்தது. அடுத்தது நான் இப்போ ஒரு 4 சட்டங்களை சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் காலவரிசைப்படுத்த வேண்டும். முதல் சட்டம் அலுவலக ரகசிய சட்டம், 2வது பொதுக்கூட்டங்கள் சட்டம், 3வது இந்திய பத்திரிகை சட்டம், 4வது வெடிமருந்து சட்டம். அலுவலக ரகசிய சட்டம், பொதுக்கூட்டங்கள் சட்டம், இந்திய பத்திரிகை சட்டம், வெடிமருந்து சட்டம். காலவரிசைப்படி சரியானது வந்து ஃபஸ்ட்டு அலுவலக ரகசிய சட்டம், 2வது பொதுக்கூட்டங்கள் சட்டம், அதுக்கப்புறம் வெடிமருந்து சட்டம், அதுக்கப்புறம் இந்திய பத்திரிகை சட்டம். 1906 வஉசி டேஷ் என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். 1906 வஉசி டேஷ் என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, அதாவது ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, SSNC, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, இதை தான் வந்து 1906 வஉசி பதிவு செஞ்சிருப்பார். நெக்ஸ்ட்டு வஉசி வாங்கிய கப்பல்களுடைய பெயர் என்ன? வஉசி 2 நீராவி கப்பல்களை வாங்கியிருப்பார், அந்த 2 கப்பலுடைய பெயர் என்ன? எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ. எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ. அடுத்தது அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக யாருக்கு 10 ஆண்டுகள் நாடு கடத்தல் தண்டனை வழங்கப்பட்டது? அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக யாருக்கு 10 ஆண்டுகள் நாடு கடத்துதல் தண்டனை வழங்கப்பட்டது? சிவா, சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் நாடு கடத்தல் தண்டனை வழங்கியிருப்பாங்க. அப்புறம் அவருக்கு உடந்தையாக, சுப்பிரமணிய சிவாவுக்கு உடந்தையாக இருந்தவர் யாருன்னா வஉசி, அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வஉசி ஆங்கிலேயரை எதிர்த்து பேசினதால் அவருக்கு கூடுதலாக ஒரு 10 ஆண்டுகள் சொல்லிட்டு மொத்தமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வஉசிக்கு வழங்கப்பட்டது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது அப்படின்னு எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது என்று எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? பிரிவு சட்டப்பிரிவு 164 1A, சட்டப்பிரிவு 164 1A வந்து கூறுகிறது. நெக்ஸ்ட்டு சில கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் அப்புறம் அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகள். முதல்ல சென்னை பச்சையப்பன் பள்ளி. சென்னை பச்சையப்பன் பள்ளி எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1841. சென்னை பச்சையப்பன் பள்ளி 1841. நெக்ஸ்ட்டு சென்னை மருத்துவக் கல்லூரி 1835. 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி. சென்னை மாநில பள்ளி. சென்னை மாநில பள்ளி 1836. சென்னை கிறித்துவ பள்ளி. சென்னை கிறித்துவ பள்ளி 1840. 1840 இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் ஒரு 3 டைம் வந்து சென்னையில் நடந்த ஆண்டுகள் சொல்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு கூட்டங்கள் 1887, 1895, 1898 சென்னையில் நடைபெற்றிருக்கும். 87, 95, 98 இதெல்லாம் 1800 வாக்கில் நடந்தது. 87, 95, 98 சென்னையில் நடைபெற்றது.
அதுக்கப்புறமும் நடந்திருக்கும். இது எல்லாமே 1900க்கு மேலே வரும். 1800களில் 3 டைம் நடந்திருக்கும். காங்கிரஸ் ஆரம்பித்து அந்த 3வது மாநாடு 1887, அதுக்கப்புறம் 95, 98. 1942 பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அதாவது ஒரு இயக்கத்தோட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும், அது எந்த இயக்கம்? 1942னா ஈஸியாக எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். என்னென்னா, வெள்ளையனை வெளியேறு இயக்கம். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தோட தீர்மானம் தான் 1942 பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் நடைபெற்றிருக்கும். ஐந்தாண்டு திட்டங்களும் அதனுடைய இலக்குகளும். 8வது ஐந்தாண்டு திட்டம், அதனுடைய இலக்கு வந்து 5.6%. 8வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு 5.6%. 10வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு 8%. 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட இலக்கு 8%. 10, 12 ரெண்டுத்துக்குமே 8% தான். அப்புறம் 8வது ஐந்தாண்டு திட்டம் 5.6%. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதா அறிமுகப்படுத்த முடியும், சரியா தவறா? மக்களவையில் மட்டுமே நிதி மசோதா அறிமுகப்படுத்த முடியும், சரியா தவறா? சரி. அதே மாதிரி இந்த மசோதா வந்து மாநிலங்களவையுடைய ஒப்புதல் மூலமாக தான் சட்டமாக மாறும். மாநிலங்களவைக்கு அனுப்பப்படுற அந்த மசோதா வந்து 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் வந்து வழங்கப்பட வேணும். அப்படி வழங்கப்படலை அப்படின்னா மாநிலங்களவையுடைய ஒப்புதல் பெறாமலே வந்து அந்த மசோதா சட்டமாக இயற்றப்படும். இதுக்கு வந்து மக்களவையுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம் நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சட்டப்பிரிவு, அப்புறம் அதுக்கான சட்டம் என்னன்னு பார்க்க போகிறோம். சட்டப்பிரிவு 53, குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகம். சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 76 தலைமை வழக்குறையினர் அலுவலகம், தலைமை வழக்குறையினர் அலுவலகம். அப்புறம் சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை, உள்நாட்டு நெருக்கடி நிலை. நெக்ஸ்ட்டு, பாலகாப்பியா எழுதிய ஹஸ்தியாயுர்வேதா என்ற நூல் எதற்கான மருத்துவ நூலாகும்? பாலகாப்பியா எழுதிய ஹஸ்தியாயுர்வேதா என்ற நூல், ஆயுர்வேதா அப்படின்னாலே மருத்துவ நூல் நம்மளுக்கு தெரியுது, இது யாருக்கான மருத்துவ நூல்? விலங்குகளுக்கான மருத்துவ நூல். வங்கத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியர் டேஷ் என்ற இலக்கண நூலை படைத்தார். வங்கத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியர் டேஷ் என்ற இலக்கண நூலை படைத்தார். சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூலை படைத்தார். சூரிய சித்தாந்தா என்னும் நூலில் ஆரியபட்டர் சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார். சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியபட்டர் வந்து சூரிய கிரகணங்களுடைய உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார். அஜந்தாவுடைய சுவர் ஓவியங்கள் டேஷ் எனப்படும் சுவர் ஓவிய வகையைச் சேர்ந்தவை அல்ல. அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் டேஷ் எனப்படும் சுவர் ஓவிய வகையைச் சேர்ந்தவை அல்ல. ஃப்ரெஸ்கோ ஏன் அப்படின்னா, ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும் போதே வரையப்படுபவை, ஆனால் அஜந்தாவுடைய சுவர் ஓவியங்கள் வந்து பூச்சி காய்ந்த பின் வரையப்பட்டவை. ஃப்ரெஸ்கோ, அதாவது அஜந்தாவுடைய சுவர் ஓவியங்கள் ஏன் ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவர் ஓவிய வகையைச் சேர்ந்தவை அல்ல அப்படின்னா, ஃப்ரெஸ்கோ அப்படின்ற ஓவியங்கள் சுவருடைய பூச்சு ஈரமாக இருக்கும்போதே வந்து வரையப்படுறது, ஆனால் அஜந்தாவுடைய சுவர் ஓவியங்கள் பூச்சு காய்ந்த பின் வரையப்பட்டவை.
வேலு நாச்சியாரின் நம்பிக்கையுரிய தோழியாக திகழ்ந்த குயிலி டேஷ் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தினார். வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி டேஷ் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார். உடையால் வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி டேஷ் என்னும் பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார். உடையால் மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். இதுவே டேஷ் எனப்படுகிறது. மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். இதுவே டேஷ் என்றழைக்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஜூன் 1801. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரட்டாக். சர் ஜான் கிரட்டாக். தீர்த்தகிரி ஓடாநிலை அதுக்கு சொந்தக்காரர். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ். எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? அதாவது ஹோம் ரூல் லீகுக்கு அடுத்து நடந்தப்பட்ட தன்னாட்சி இயக்கத்துக்கு அடுத்த வருடம் நடைபெற்ற காங்கிரஸுக்கே அவங்க வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 1917. கிலாஃபத் எழுச்சி நடவடிக்கைகளுடைய முக்கிய மையமாக திகழ்ந்தது எது? கிலாஃபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது வாணியம்பாடி. வாணியம்பாடி. ஜார்ஜ் ஜோசப் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை டேஷ் என அன்புடன் அழைத்தனர். ஜார்ஜ் ஜோசப் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை டேஷ் என அன்புடன் அழைத்தனர். ரோசாப்பு துரை. ரோசாப்பு துரை. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்.சி. ராஜா. எம்.சி. ராஜா. தமிழ்நாட்டு மக்கள் தொகை வளர்ச்சி 2011 கணக்கெடுப்புப்படி அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம். தமிழ்நாடு மக்கள் தொகை வளர்ச்சி 2011 கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ள மாவட்டம். குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ள மாவட்டம் நீலகிரி. இந்திய விவசாயிகள் கடனாளிகளாக பிறந்து கடனாளிகளாக வாழ்ந்து கடனாளிகளாக இருந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் என்று கூறியவர். இந்திய விவசாயி வந்து கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இருந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் என்று கூறியவர் சர் மால்கம் டார்லிங். சர் மால்கம் டார்லிங். காற்றழுத்த விசைக்குழாய் நகரம். காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் எது? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். குட்டி ஜப்பான் சிவகாசி. இந்தியாவில் வங்கி தலைநகரம் சென்னை. இந்தியாவின் வங்கி தலைநகரம் சென்னை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1905 மேற்கொள்ளப்பட்ட டேஷ் ஆங்கிலேயரின் பெருத்தாரும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம். 1905 மேற்கொள்ளப்பட்ட டேஷ் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம். வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினை. 1905 நடைபெற்ற எந்த மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார்? 1905 நடைபெற்ற எந்த மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார்? கல்கத்தா மாநாடு. 1905 கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்கிறதுக்கு அழைப்பு விடுத்தார்.
கர்னல் எச்எஸ் ஆல்காட்டின் மறைவுக்கு பின்பு பிரம்மஞான சபையுடைய உலகளாவிய தலைவராக டாஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கர்னல் எச்எஸ் ஆல்காட்டின் மறைவுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக டாஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னி பெசன்ட் எந்த ஆண்டு காமன்வீல் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார்? தொடங்கினாங்க 1914. அதாவது தன்னாட்சி இயக்கத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டு இருப்பாங்க 1914. ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அன்னி பெசன்ட். காதர் கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? 1913. நியூ இந்தியா 1915 தொடங்கப்பட்டது. தன்னாட்சி இயக்கம் 1916. மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. டேஷ் ஒரு நிரந்தர அவையாகும், இதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும், இதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவையில் 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுவர். அக்காலிப்பினிடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். மாநிலங்களவையில் 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு பிறகும் ஓய்வு பெறுவர். அக்காலியிடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரூவ் காடுகள் காணப்படும் மாவட்டம்? கடலூர். மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம்? தேனி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகள் காணப்படும் மாவட்டம் தர்மபுரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஓர் ஆய்வு என்ற கட்டுரைகள் வெளியிடப்பட்டது. இது யாரால வெளியிடப்பட்டதுன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு, இந்த கட்டுரைகள் யாரால வெளியிடப்பட்டதுன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். பெரும் பிரிவினை ஆண்டு 1921. அதாவது இயர் ஆஃப் கிரேட் டிவைடு 1921. அடுத்தது இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட், சிறுபிளவு ஆண்டு இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அதாவது இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் 1961. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜிடிபின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1921. நெக்ஸ்ட்டு நாமசூத்ரா இயக்கம் கிழக்கு இந்தியா, ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா, சத்யசோதக் இயக்கம் மேற்கு இந்தியா, திராவிட கழகம் தென்னிந்தியா. நாமசூத்ரா இயக்கம் கிழக்கிந்தியா, ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா, சத்யசோதக் இயக்கம் மேற்கிந்தியா, திராவிட இயக்கம் தென்னிந்தியா. கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்? இந்திய குடியரசு ராணுவம் அதாவது இந்தியன் ரிபப்ளிகன் ஆர்மி. ஆண்டில் லக்னோவில் முதல் டாஷ் ஆலை இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் என்ற பெயரில் அமைக்கப்பட்டது. 1882 ஆண்டில் லக்னோவில் முதல் டாஷ்
ஆலை இந்திய முதலாளிகளால் கூப்பர் பேப்பர் மில் என்ற பெயரில் அமைக்கப்பட்டது. காகித ஆலை இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை ஜே.என். டாடா. இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை ஜே.என். டாடா. ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் பம்பாயில் டேஷ் என்ற பார்சி இனத்தைச் சேர்ந்த இந்தியரே பருத்தி ஆலையை முதன் முதலில் தொடங்கினார். கவஸ்ஜி நானாபாய் தவர். இவர் தான் வந்து 1854 பருத்தி ஆலையை முதன் முதல்ல தொடங்கினார். இவர் வந்து பார்சி இனத்தைச் சேர்ந்த இந்தியர். எந்த சட்டப்பிரிவுபடி ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கேற்றவாறு நியமனம் செய்கிறார்? சட்டப்பிரிவு 216 படி. உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுவது. சட்டப்பிரிவு 226 மற்றும் 227. உயர்நீதிமன்றத்துடைய நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுவது. அடுத்தது, 1976 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது மற்றும் தடை செய்தது? 1976 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த நீதிமன்றத்துடைய நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது மற்றும் தடை செய்தது? உயர்நீதிமன்றத்துடைய நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது மற்றும் தடை செய்தது. 1977 ஆண்டு 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மீண்டும் எந்த உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது? பாரி. பாரி வந்து முல்லைக்கு தேறிந்தவர். பாரி. அவைக்கு நெல்லிக்கனி அளித்தவர் அதியமான். பேகன். அவர் வந்து மயிலுக்கு போர்வை தந்தவர். பேகன். நீல நாகத்தின் ஆடையை இறைவனுக்கு அணிவித்தவர் ஆய் அண்டிரன். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர். டி கே சிதம்பரனார். டி கே சிதம்பரனார். சங்ககால பெண்பார் புலவர்களுக்கு சில எடுத்துக்காட்டு. ஔவையார், ஆதிமந்தியார், நப்பசலையார். இரட்டை ஆட்சி முதன் முதலில் ஏற்படுத்தப்பட்டது எந்த இந்திய அரசாங்க சட்டம் மூலம்? இரட்டை ஆட்சியை முதன் முதலில் ஏற்படுத்தியது இந்திய அரசாங்க சட்டம் 1919. மாண்டேகு ஜெம்ஸ் போல் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இரட்டை ஆட்சி, டயார்ச்சி இன் ப்ராவின்ஸ். சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1857. முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு. 2015. சிவசுப்பிரமணியர் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம். தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான டேஷ் 1891 தொடங்கப்பட்டது. சுதேசமித்ரன். முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த போது ஆங்கில அரசாங்கம் இந்தியாவில் போருக்கு பின்னர் பிரதிநிதித்துவ நிறுவனங்களை அறிமுகம் செய்வது குறித்து பரிசீலனை செய்து கொண்டிருந்தது. பிரதிநிதித்துவ நிறுவனங்களை அறிமுகம் செய்து
குறித்து அறிமுகம் செய்வது குறித்து பரிசீலனை செய்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் 1920 இரட்டை ஆட்சியானது ஒரு அரசு முறையாக மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1920 இரட்டை ஆட்சி வந்து ஒரு அரசு முறையாக மாகாணங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆயிரத்தி 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் சீகன் பால்கு. 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகம் சீகன் பால்கு அவர்களால் நிறுவப்பட்டது. தொழுநோய் எதிர்ப்பு நாள். தொழுநோய் எதிர்ப்பு நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 26 தொழுநோய் எதிர்ப்பு நாள், ஆன்டி லெப்ரசி டே, ஜனவரி 26. தேங்க்யூ. இது வந்து டிஎன்பிஎஸ்சி மாடல் டெஸ்ட் 2 வீடியோ. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.